அது இல்லைன்னு பல தடவை நான் சொல்லிட்டேங்க. அதாவது அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, டீல் பேசியிருக்காங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, அதிமுகவோட நிர்வாகிகளுடன் ரகசியமாக சந்திப்பெல்லாம் வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே தவறான செய்தி, எல்லாமே ரூமர்ஸு. இதெல்லாம் என்னுடைய எனக்கு கிடைத்த ஒரு நல்ல பேரையும் புகழையும் கெடுக்க வேண்டும், அத்தையவர்கள் இடத்திற்கு நான் எக்காரணத்தை கொண்டும் வந்துவிடவே கூடாது என்பதற்காகவே இத்தகைய செய்திகளை உலவ விட்டிருக்கிறார்கள். இதான் உண்மை. வேற என்ன கேட்கணும்? யாராவது யாராக வேணாம இருக்கலாம், அதாவது அதிகார வட்டத்தில் இருப்பவர்கள். முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. யாருடன் இருக்கிறதோ அவர்களாக தான் இருக்க வேண்டும். அவர்கள் தானே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து என்னுடைய பிள்ளை மாதிரி. அப்போனா அப்பல்லோ வாசலில் நிற்கும் போது அது தெரியவில்லையா என்று கேட்கிறேன். அரசியலில் நான் வர விரும்புகிறேன் என்பதை பல வருடங்களுக்கு முன்னதாகவே நான் தெரிவித்திருக்கிறேன். கேள்வி என்னன்னா, நீங்க சப்போஸ் இப்ப இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அந்த இடைத்தேர்தல் ஆர்கே நகர் தொகுதியில சசிகலா நிச்சயமாக போட்டியிடுவேன். யார் நின்னாலும் நிக்கலனாலும் அரசியலில் தேர்தலில் நான் போட்டியிட தயாராக இருக்கிறேன்.